நான் வந்து முதல்ல சந்திச்சது நான் என்னோட முதல் படம் கவிதை படம் நேரங்களில் எடுக்கும்போது 1986. அப்போ நான் நாசர் ரகுவரன் அமலா வச்சு எடுத்தேன் அந்த படம். அந்த படத்துல ஹீரோவா நடிக்கணும் அவருக்கு ஆசை இருந்தது எனக்கு தெரியாது. அது அவரு இவர் தானு சார் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் அந்த சப்ஜெக்ட். நான் ஹிந்தியில இருந்து ரைட்ஸ் வாங்கி எடுத்தேன் அந்த படம். அப்ப சொன்னாரு ஏன்யா எங்களெல்லாம் வச்சு படம் எடுக்க மாட்டேன் பாரு அடிக்கடி அப்பெல்லாம் விஜயகாந்த். இதுக்கப்புறம் வந்து அவருடைய ஏர்லி டேஸ்ல படங்கள்லாம் வந்து இப்ப ராவுத்தர் பிலிம்ஸ், அப்போ ஆவானனுடைய உமவிழிகள், உழவன் மகன், இந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து ஃபைனான்சிங் அப்பதான் பண்ணாரு. செந்தூர பூவே அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் பண்ணாரு. ஸோ அதனால அந்த செகண்ட் கனெக்ஷன் உண்டு. தேர்ட் வந்து ரமணா படம் பண்ணும்போது அப்போ வந்து எனக்கு அவருக்கும் வந்து காம்பினேஷன் சீனே ரெண்டே ரெண்டு ஷாட்டு தான். அதெல்லாம் படம் முழுக்க வந்ததுல அவருக்கு வந்து முருகதாஸ் என்னை செலக்ட் பண்ணாரு. அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது விஜயகாந்த் அவர்கள். இவர் தான் கரெக்டா சூட் ஆகிறார் அந்த ரோலுக்கு. என்ன எனக்கு முன்னாடி முதல்ல பெரிய நடிகர் நடிகை இருந்தது அவர் கால்ஷீட்டு சீரியல்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாங்க. பட் முருகதாசோட சாய்ஸ் நான் தான் நம்பர் ஒன்னு. இது விஜயகாந்த் சொன்னாரா யூகி சேத்துக்கு கொஞ்சம் அறிவாளின்னு ஒரு பேர் இருக்கு சார், அவர் போட்டா கரெக்டா இருக்கும். ஆமா விஜயகாந்த் ஆமான்னு ஆமோதிச்சிருக்காரு. கரெக்ட் கரெக்ட் சாய்ஸ். சோ அந்த படம் வந்து ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு படம். நம்ம இன்னைக்கு போல அமைந்த படம். விஜயகாந்த் அவர்களுக்கே கூட அரசியலில் வந்து ஒரு அடுத்த கட்டம் எடுத்து நகர்வதற்கான ஒரு பாலமாக அமைந்தது என்று கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சார், அந்த படத்துல ஒரு டைலாக் வரும் சார், தமிழ்நாட்டு மக்கள் மனசுல டக்குன்னு இடம் பிடிக்க முடியாது, ஆனா ஒருத்தர் இடம் பிடிச்சிருக்கானா அவன் எவ்வளவு பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக். அது அந்த டைலாக் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சுச்சா சார் இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி? ஆமா, அது விஜயகாந்த் அவர்களுக்கு தான் மிகவும் பொருந்தும், அழகாக பொருந்தும். அது அவருக்கு வந்து மிகவும் ஆளுமை உள்ள ஒரு லீடர் அவர். பேசிக்கலா நடிகரும் கூட என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகர்கள் வந்து தலைவர்களா வருதுங்கிறது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பிரமாதமா இருக்கு. மக்களோட மேல ஒரு பாசமும் அன்பும் பிணைப்பும் ஒரு சமூகவியல் சார்ந்த ஒரு அக்கறையும் இருந்ததால் தான் அவர்களை வந்து மக்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் ஈஸியா. அப்படி கரெக்டா அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள். சார், கடைசியா நீங்க விஜயகாந்த் அவர்கள்ட்ட நேரடியா பார்த்து பேசினது எப்போ? அவர் கட்சியை ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் என்னோட ரமணா படம் ஷூட்டிங் போது அவர்கிட்ட சொன்னேன். என்னோட ஃப்ரெண்டு ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னாரு ரஜினிகாந்த் கண்டிப்பா வரமாட்டாரு அரசியலுக்கு, விஜயகாந்த் கண்டிப்பா வருவாரு அரசியலுக்குன்னு சொன்னாரு. இதை நான் விஜயகாந்திட்ட சொன்னேன். அவர் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி எங்கிட்ட போன் பண்ணி கூப்பிட்டாரு, நீங்க சொன்னீங்களே ஒரு ஜோசியர் அவர் அனுப்ப முடியுமா? சோ அவரு நான் வந்து அனுப்பி வச்சேன். விஜயகாந்த் அவர்கிட்ட சொன்னேன் நான், சார் நீங்க வந்து கரெக்டான இதுல இருக்கீங்க, பிச்சுல இருக்கீங்க, புரட்சி தலைவர்கள்ட்ட மக்கள் மத்தியில என்ன எப்படி இருக்கணுமோ அதுக்கான ஒரு ஒரு அன்பும் பாசமும் உங்ககிட்ட இருக்கு. கலைஞர் அவர்கிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ் உங்ககிட்ட கரெக்டா, புரட்சிக்கலன் கரெக்டான பேர் தான் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அது வந்து அவரு அந்த ஜோசியர் சொன்னதுதான் பழிச்சுது. ரஜினிகாந்த் வரவில்லை அரசியலுக்கு, விஜயகாந்த் தான் வந்தாரு. அது அடிக்கடி நான் பாக்கும்போது சொல்லுவேன், ஏன் ஜோசியர் கரெக்டா போச்சா அப்படிம்பாரு. சினிமா வட்டாரங்கள்ல அவர் எப்படி பழகுவாரு, உங்ககிட்ட அவர் எப்படி பழகுவாரு, அந்த ஜோவியல் அவர்கிட்ட எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள் எப்பவுமே கேப்டன் கேப்டன் இருப்பாரு. வந்து அவர் கேப்டன் பேர் வந்து இல்லையா ஒரு படம் கேப்டன் பிரபாகரன் மூலமா? அல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஆபாவணனுடைய படத்துலதான் வந்து செம்பருத்தி, அப்புறம் அது முன்னாடி செந்தூர் போயில தான் முதல்ல வந்தது அவர். அப்ப வந்து இப்படி வந்ததுன்னா எல்லாம் யூனிட் நாங்க எல்லாருமே கேப்டன் கூப்பிட்டு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் வருது. இன்ஸ்டியூட் மக்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே நாங்க, எனக்கு வந்து 2 வருஷம் சீனியர் ஆபாவணன், 1 வருஷம் சீனியர் ஆர் வி உதயகுமார், 2 வருஷம் ஜூனியர் ஆர் கே செல்வமணி. இந்த 3 பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் வச்சு. இல்லையா, சின்ன கவுண்டர், அப்புறம் வந்து ஊமை வீடுகள், உழவன் மகன், செல்வமணி கேட்கவே வேண்டாம். அதனால இந்த ஹோல் இங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள்லாம் ஆசான் மாதிரி, ஒரு பெரிய அண்ணன் மாதிரி. சோ அந்த ஒரு பாசமும் பிணைப்பும் அவருக்கு எப்பவுமே உண்டு. எங்க பேர்ல கல்லூரி மாணவர்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் உண்டு. ஒரு தடவை கூட விஜயகாந்த் அவர்களை பார்க்காதவங்க கூட இன்னைக்கு அவருக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்துல. அவர் கூட பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இந்த மாதிரி ஒரு மனோபாவம் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்து ஒரு கடந்த பல வருடங்களாகவே இருக்கு. நார்மலா இருக்க முடியலையே, எவ்வளவு பெரிய ஜாம்பவான், கருப்பு மின்னல் அவரு, படிச்சார்னா போல்ட் மாதிரி அடிச்சு போட்டு பொழுது கட்டுவாரு. அவரு குவாலிட்டி அமைதியா இருக்கிற பீரியட்லயே வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன அது மனம் அது ஒரு விதத்துல அது நமக்கு தைரியம் கொடுத்தது. அவரு ரொம்ப நாள் இருக்க மாட்டாருன்னு இன்றைய நிகழ்வு வந்து அதுக்கெல்லாம் முக்தாய்ப்பு வைத்தது போல இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து சாவுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி ஆங்கிள் சார்ந்த ஒரு விஷயமே தவிர நினைவு சார்ந்த விஷயம். நினைவு சார்ந்தது பாத்தீங்கன்னா என்றென்றும் வரலாற்றில் எப்பவுமே இருப்பார் இல்லையா அவரு. ரொம்ப பேசி பேசிட்டே தான் இருப்போம் எத்தனை வருஷம் ஆனாலும். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார், நன்றி.